தலைநகரத்தில் தொழிற்சங்கங்கள் இணைந்து தெருமுனை கூட்டம் நடத்தினர். இந்த தெருமுனை கூட்டத்திற்கு சிஐடியு மாவட்ட செயலாளர் தேவ்பாண்டி, ஏடியுசி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், ஏடபிள்யூசி மாவட்ட செயலாளர் சத்யமூர்த்தி, எல்எஃப் மாவட்ட செயலாளர் நாராயணன், எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் தமிம் அன்சாரி ஆகியோர் தலைமையில் பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைக்கு எதிராக வருகின்ற 27ஆம் தேதி தேசம் தழுவிய பாரத் பந்த் நடைபெற உள்ள பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வண்ணம் விழிப்புணர்வு திருமுனை கூட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திருமுனை கூட்டத்திற்கு டிஎன்எஸ்டிபிசி மத்திய சங்க துணைத் தலைவர் சதீஷ்குமார், துப்புரவு சங்க மாவட்ட தலைவர் கண்ணன், மின் திட்ட துணை செயலாளர் செல்வராஜ், கட்டுமான மாவட்ட பொருளாளர் பிச்சை மற்றும் ஆகியோர் முன்னிலையில் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும், விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்சம் ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், 6 லட்சம் கோடி நிதி திரட்ட ரயில்வே பிரச்சாரம் வங்கி சுரங்கம் ஏஐசி உள்ளிட்ட தேசத்தின் சொத்துக்களை விற்கவும் குத்தகைக்கு கொடுப்பதும் நிறுத்த வேண்டும் என்றும், மக்களை வேவு பார்க்கும் பொகாசஸ் உறவு பற்றி உச்ச நீதிமன்றத்தில் மேற்பார்வையில் நீதித்துறை விசாரணை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் மத்தியில் திருமுனை கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது.